மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மாமா, நான் உப்பு போட மறந்தது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நான் உள்ள கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வர சாப்பிடுங்க. ஏண்டி மாமா வேணா மானம் கிட்ட வர நினைச்சிட்டியா? அது நீ எங்களுக்கு என்ன பிச்சை போடுறியா? மாமா உன்னை சமைக்க சொன்னாருன்னு அவர் அசிங்கப்படுத்த தானே இப்படி செய்யற? அக்கா எங்க இப்படி எல்லாம் சொல்ற? சாப்பாடு வேணா ஒரு புல்லாக்கு வேணா. உன் கையால சாப்பிடுறதுக்கு நான் பட்டினி கிடந்து சாகலாம். ஐயோ ஏய் கௌரி, என்னமோ ஊர்ல இல்லாத மருமகன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுன பாத்தியாவே லட்சணத்தை. உன் புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போடுறதுக்கு எவ்வளவு நொறநாட்டியம் பண்றான்னு கடைசி காலத்துல இவ்வளவு அண்டி புடைக்கிற நிலைமை வந்துச்சு. என்ன பட்டினி போட்டே கொன்னுடுவான். ஐயோ சாமி, இவ மனுஷியா இவ பேய்? ஏங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க, எல்லாம் சரி பண்ணி தருவா. விக்ரம் இல்லாத நேரத்துல அந்த பொண்ணை ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க? நான் வேணா ஏதாவது சமைச்சு குடுக்கறேங்க. ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க, ஏதாவது உப்மா உங்களுக்கு செஞ்சு தருவா. ஐயோ அத்த, அதெல்லாம் ஒண்ணு வேணா அத்த, நான் பாத்துக்கறேன் அத்த. உப்மா ஒண்ணு, உப்மா ஒண்ணு தான் கேடு. ஏய் நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் டி, இவெல்லாம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அண்ணா உனக்கு என்ன விட இவதானே முக்கியம். மாமியார் மருமகளும் நல்லா ஆக்கி வகை வகையா கொட்டிங்க. நான் பட்டினி கிடந்து செத்தா உங்களுக்கு என்ன? நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. சே வேணும்னு எல்லாம் பண்ணல அத்த. எனக்கு ஒண்ணு பத்தி தெரியாதா இனியா? கடவுளுக்கு எது உண்மைன்னு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத அத்த, நான் இருக்கேன் உன் கூட. கவலைப்படாத, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். உலகமே என்ன அடிச்சாலும் நீங்க என் பக்கத்துல மட்டும் நின்னா போதும், நான் தாங்கிப்பேன். நேர்ல பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க என் பக்கத்திலே இருக்கணும்னு எனக்கு தோணுதுங்க. நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னென்னமோ நடக்குதுங்க, எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது, ஆனா முடியல. I miss you so much, Vikram. Yeah.
ஆகி உயிரில் கலப்பேனோ. இனியா நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.